சென்னை அணி தோல்வியடைய தோனிதான் காரணம் என்பது போல தினேஷ் கார்த்திக் பேசியுள்ளது சர்ச்சையாகியுள்ளது. சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 27 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றதுடன் நான்காவது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. இந்த நிலையில் RCB வெற்றிக்கு தோனி அடித்த சிக்ஸர் தான் காரணம் என்று தினேஷ் கார்த்திக் பேசியுள்ளது CSK ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. IPL தொடரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் நான்காவது அணியை நிர்ணயிக்கும் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 218 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக கேப்டன் டூப்ளசிஸ் 54 ரன்களும் விராட் கோலி 47 ரன்களும் எடுத்தனர். இதனையடுத்து 219 ரன்கள் எடுத்தால் வெற்றி என களமிறங்கிய சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். பின்னர் ரச்சன் ரவீந்திரா 61 ரன்களில் ஆட்டமிழக்க சென்னை அணி தடுமாறியது. அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்த CSK அணியில் இறுதியில் தோனி, ஜடேஜா ஆகியோர் அதிரடியாக விளையாடி அணியின் வெற்றிக்காக போராடினர். இறுதியில் சென்னை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழந்து 191 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் பெங்களூரு அணி 27 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நான்காவது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. முன்னதாக கொல்கத்தா, ராஜஸ்தான், ஹைதராபாத் ஆகிய அணிகள் ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்தது. இந்த நிலையில் தோனி அடித்த சிக்ஸர் தான் RCB அணியின் வெற்றிக்கு காரணம் என்று தினேஷ் கார்த்திக் பேசியுள்ளார். இதுகுறித்து தினேஷ் கார்த்திக் பேசிய போது தோனி 110 மீட்டர் தூரத்தில் மைதானத்திற்கு வெளியே அடித்த அந்த சிக்ஸர் தான் எங்கள் போட்டியின் சிறப்பான தருணம். அதனால் எங்களுக்கு புதிய பந்து கிடைத்தது. சிறப்பாக பந்து வீச முடிந்தது. எளிதில் CSK-வை வீழ்த்தினோம் என்று தெரிவித்துள்ளார். சென்னை அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக மோசமான பந்து வீச்சு என்று கூறுகின்றனர். பதிரானா, முஸ்தபுசூர் ரஹ்மான் போன்றோர் அணியில் இல்லாதது பின்னடைப்புதான். அதேபோல் பேட்டிங்கில் முக்கியமான நேரத்தில் துபே பந்துகளை வீணடித்து ரன்களை குறைத்தார். முக்கியமான ஆட்டத்தில் கேப்டன் ருத்ராஜ் முதல் பந்திலேயே டக் அவுட் ஆனார். முக்கியமான நேரத்தில் 67 ரன்கள் அடித்திருந்த ரச்சின் ரவீந்திரா ரன் அவுட் ஆனதும் ஒரு காரணம். இப்படி CSK பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது. இந்த IPL தோனி ஓய்வு பெறுவார் என்று பேசப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டும் அவர் விளையாடுவார் என்று கூறப்படுவதால் தோனி ரசிகர்கள் சற்று மன ஆறுதல் அடைந்துள்ளனர். எது எப்படியோ தோனி மீது மொத்த வன்மத்தையும் காட்டிவிட்டார் தினேஷ் கார்த்திக். அவர் தோனிதான் RCB அணியின் வெற்றிக்கு காரணம் என்று கூறியது CSK ரசிகர்கள் மனதை புண்படுத்தியுள்ளது.